அனைவருக்கும் எங்கள் இனிய பெந்தகோஸ் பண்டிகை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள்கிட்ட இந்த வாய்ஸ் நோட் மூலியமா பேசுவதுக்கு சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி இந்த பெந்தகோஸ் நாளில ஆண்டவர் உங்களுடைய பெரிய விதத்தில் அபிஷேகிப்பார் ஆசிர்வதிப்பார் அற்புதமான காரியங்களை உங்களை மத்திய செய்ய போறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை யாருமே தொடுவாரு நீங்கள் இந்த மெசேஜை கேட்கிற வேலையிலேயே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எலும்பட்டோம் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் அவனுடைய வார்த்தை என்னை தொடட்டும் என் குடும்பத்தை தொடட்டும் கேட்கிற அத்தனை பேர் மத்தியிலேயும் தேவ ஆவியானுடைய வல்லமை அற்புதம் அடையாளங்கள் அதிசயங்கள் எல்லாம் நிறை ஆண்டவர் நிறைவேற்றுவார் செய்வார் உங்களுடைய ஜபங்களை ஆண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அத்தனையும் ஆண்டவர் செய்ய அற்புதமாய் செய்ய ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்படிதான் பாக்கிறேன்

அப்போசல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது இடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து நீங்கள் அடைந்து எருசலமிலும் யூதயா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரி அந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் ஏமார் பயங்கரமான ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமா ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார் ஒரு இன்ட்ரடக்ஷனே அன்றைய இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முந்தி கொடுத்த ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தி சொன்ன ஒரு கடைசி வார்த்தை இது அவர் சொன்னாரு பரிசு தாவியானவர் உங்கள் மேல வருவாரு நீங்கள் பல அடைவீங்க நீங்கள் இங்க இங்க மட்டும் இல்ல உங்க சுத்து வட்டாரத்துல மட்டும் அல்ல உலகம் முழுவதுக்கும் ஆண்டனுடைய குரல் கேட்கப்படும் அன்றைக்கி சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னது உண்மை ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த லோக்கவுன் டைமில் கூட நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அநேக தேசங்களுக்கு ஆண்டு பேசுறதுக்கு அநேக போதகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஏமன் ஏமன் ஒரே நாளில் போன போன வாரத்தில் ஒரே நாளில் ஹாங்காங்லேயும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் நான் பேசுறதுக்கு ஆண்டு வாய்ப்பு கொடுத்தார் அப்படிதான் இந்த வார்த்தையின் நிறைவு பாருங்க ஆண்டவர் இப்போ இந்த காலத்துல கூட நம்மளுக்கு வெளியே போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த டைம்ல கூட ஆண்டவர் செய்யறதுக்கு அறுப்பதமா இருக்கிறார் நீங்க லாக்டவுன்ல இருக்கீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பிரசனம் அபிஷேகம் வல்லம் மேலே மேல இருக்கிறது என்று விசுவாசிங்க இப்ப நம்ம ஜபிக்க போறோம் விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஆனவன் அற்புதமாக உங்களுடைய லைஃப்ல பெரிய காரியங்களை அதிசயங்களை அதிர்ஷ்ட ரெடியாருங்க கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருந்து கைகளை உயர்த்தி உங்களுடைய ஆவி ஆத்மா சைவம் சிந்தை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வேலையில நம்ம ஆவியானவரை வர வைப்போம் ஏன்னா இந்த நாளில நம்ம அவரை தான் நம்ம கொண்டாடுகிறோம் அவரை தான் நம்ம பார்க்கிறோம் ஆவியானவரை நம்ம தரிசிக்கிறோம் அவையானவரை நம்ம கூப்பிடுகிறோம் அவையானவரை இறங்கி வாரும் என்று அவையானவரோ நாமும் சேரும் பொழுது ஒரு பெரிய பெரியமே வெண்டிக்கிறது அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு அசைவு உண்டாக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் இது இயேசு கொடுத்துட்டு போன ஒரு வார்த்தை அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தையே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முந்தியே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு ஆவியானவர் நிச்சயமாய் வருவார் அவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் இப்ப நீங்க வேதனையில இருந்தாலும் சரி ஆண்டு சொல்கிறார் நீங்கள் பலன் அடைவீர்கள் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் அநீங்க இடத்துக்கு போவீங்க எருசலாவிலும் யூதாவிலும் எல்லா இடத்துலையும் சமாரியாவிலையும் உலக பரி நீங்கள் போவீர்கள் என்று எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று வாக்குறுதத்தை கொடுத்திருக்கிறார் பிதாவேத வேலைக்காக ஆண்டு வரையும் நாங்கள் கைகளை உயர்த்தி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் அற்புத நீர் அதிசயமானவர் நீர் உன்னத தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரை மேல் மேலும் நீ செய்கிற தேவன் ஆண்டவரை இப்பொழுதே உங்களுடைய அபிஷேகம் எங்கள் மேல வரட்டும் ஆவியானவரை உங்களை வர வைக்கிறோம் எங்களோடு கூட இடைப்படுவீராக எங்களோடு கூட பேசுவீராக உடைய வார்த்தை எங்களுடைய இருதைகளை தொடட்டும் உடைய வார்த்தைகளை உற்சாகப்படுத்தட்டும் உடைய வார்த்தைகளை பலப்படுத்தட்டும் உடைய வார்த்தையை நாங்கள் நாங்கள் புதுப்பிக்கப்பட கிருப தாங்க இயேசுவே எஸ் கிருபையின் கரம் எங்கள் மேல ஆவியின் மூலியமா இருப்பதே அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய ஆவியை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறேன் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன் எங்களை அனல் மூட்டுகிறேன் அதுக்காக நன்றி ஆண்டவரே எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா ஸ்தோத்திரமும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் எழுதுகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜிமிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கருத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பெரிய காரிகளை வாழ்க்கையில ஆண்டவர் தொடர்ச்சியாய் செய்வார் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் அற்புதர் ஆண்டவர் அதிசயமானவர் இன்றைக்கு என்னோடு கூட நீங்க புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருந்து எக்ஸ் ஒன் ஆன் வர்ட்ஸ் வெரி டே திஸ் மார்னிங் இந்த உங்கள்கிட்ட நான் ஒரு சில காரியங்களை பேச இருக்கிறேன் என்ன காரியம் என்றால் ஒன் பிளேஸ் ஒரு இடத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய இந்த ஒரு இடத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மத்தியில் செய்ய இருக்கிறார் என்று இந்த ஒரு வெளிப்பாடை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஆசைப்படுகிறேன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எப்படியாக இருக்கிறது என்ன என்ன நாள் நாள் வந்தபோது கே ஆங்கிலத்தில் அது முழுமையாய் வந்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது முழுமையாய் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் இருந்தார்கள் ஒரு மனமாய் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் எப்படி இருந்தார்கள் ஒரு மனமாய் ஒரே இடத்தில் இருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது கவனிக்க நூத்தி இருபது பேரு அன்றைக்கு அந்த மேல் அறையில அந்த ரூம்ல நூத்தி இருபது பேரு ஒரே இடத்துல எல்லாருமே கூடி என்னதான் செஞ்சிருப்பாங்க நிச்சயமா எல்லாமே கதை பேசியிருக்க மாட்டாங்க கட்டு கதை பேசியிருக்க மாட்டாங்க தாத்தா பாட்டி கதை சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல உட்காந்து வேஸ்ட் டைம் பண்ணி இருக்க மாட்டாங்க ஆனா நான் நம்புறேன் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒன்றாய் கூடி ஆண்டவர் இயேசு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லிட்டு போனார்ல அந்த காரியத்துக்காக காத்திருந்திருப்பாங்க என்ன சொன்னார் இயேசு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டு சொன்னாரு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார் அவர் வந்தால் நீங்கள் மலன் அடிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஏமா எல்லாருமே வீக்கா இருக்கிறாங்க போயிட்டாரில் இருக்கிறாங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் கடைப்பிடித்து அவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அவர்கள் எல்லாருமே கூடி இருக்கிறாங்க இன்றைக்கு கவனிக்க இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரே சர்ச்சில் கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்குது ஆனாலும் எப்பெல்லாமே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம சமையல கூடி இருக்கிறோம் இனி திருப்பி வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சபையில கூடுவோம் நம்ம நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம் ஜெபிப்போம் துதிப்போம் எல்லாமே செய்ய போறோம் ஆனாலும் இப்ப கூட முடியாத சூழ்நிலையில நம்ம என்ன செய்ய இருக்கிறோம்னா ஆண்டவருக்கே நம்ம முதலிடத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அற்புதமாய் நம்மளை மறுபடியும் தொடுவார் ஆண்டவர் இந்த இடத்துல கூட நம்ம தொட முடியும் என்று சொல்றதுக்கு இது ஒரு நாள் என்னவென்றால் நம்ம யாரை எதிர்பார்க்கிறோம் என்றால் ஒரு தேவ மனுஷனோ தேவ மனுஷியோ இல்ல ஒரு போதகரையோ இல்ல யாரோ ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரோ நம்ம எதிர்பார்க்கல ஆண்டவர் ஆவியானவரை நம்ம எதிர்பார்ப்போம் அதுதான் இதுக்குள்ள செய்யுது நம்ம எல்லாருமே எங்க காத்திருக்கணும்னா அந்த ஓரிடத்திலே ஒரு மனமாய் நீங்கள் உங்க வீட்டுல நீங்க கோலாபுல்ல இருந்தாலும் பிணைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஆவில நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருடைய ஒரு இடத்துக்குள்ள வருகிறோம் ஆவின் ஆவியின் காரியத்துக்குள்ள ஆவின் ஆவின் ரீதியில நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த ஒரு இடத்துக்குள்ள வருகிறோம் ஆவியின் ரீதியில நம்ம சேரும் பொழுதுக்குள்ள வரும் பொழுது ஆவியில நம்ம எல்லாருமே கூடும் பொழுது இதை பிசாசு தடை செய்யவே முடியாது இன்றைக்கு நம்மளை தடை செய்து நம்மளை வீட்டில் உட்கார வச்சிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுக்கு தான் ஒரு ஏமாற்றம் காரணம் என்னன்னா இன்றைக்கு அவன் தடை செய்தாலும் கூட இன்றைக்கு நானே கோலாலம்பூருக்கு வர முடியாது கூட இன்னைக்கு நம்ம ஆவியில இணைந்து நம்ம துதிக்கிறோம் இன்றைக்கு ஏனென்றால் ஆவியானவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றார் நம்மளுக்கு நம்ம எங்க இருந்தாலும் இன்றைக்கு ஆவியின் ரீதியில ஆவியின் மண்டலத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றாக ஒரு மடமாய் ஒரு சிந்தையாய் கூடுகிறோம் ஏமர் அதே போலதான் அன்றைக்கு நூத்தி இருபது பேர் எல்லாருமே நேச்சுரலாக ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க பிள்ளைங்களும் வந்திருக்கலாம் அங்க பெரியோர்கள் வந்திருக்கலாம் சிறியோர்கள் வந்திருக்கலாம் வாலிபர்கள் வந்திருக்கலாம் ஆனாலும் மொத்தமாக நூத்தி இருபது பேரு அந்த மேல அறையில எல்லாருமே இருந்தாங்க ஆனாலும் ஒரே ஒரு காரியம் நிச்சயமா செஞ்சிருப்பாங்க நீங்க அவங்க கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாருமே சொல்ற ஒரே காரியம் என்னவா இருக்க தெரியுமா அவங்க நிச்சயமா சோமாட்டிருப்பாங்க ஏமா அப்படிதானே சோ ஆண்டவர் என்னத்தை விரும்புறாரு நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஆவிலே ஒரே இடத்துக்கு வந்து ஒரு மனமாய் நம்ம எல்லாருமே தேவன் மேல் விசுவாசம் கொண்டு அவர் மேல் கண்ணோக்கத்தை வைத்து நாம் ஆராதிக்க நாம் துதிக்க அவரே நம்ம வணங்கி ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் தேவச்சரம இன்றைக்கு நான் உங்களை அழைக்கிறேன் நம் தேவனுடைய பிரசதத்திற்குள் ஒரு மனமாய் அந்த ஒரு இடத்துக்குள் வந்து தேவனை துதிப்போம் தேவனை ஆராதிப்போம் நாம் ஜெபிப்போம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம் என்னுடைய வார்த்தையை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் வார்த்தையின் பிரகாரமாய் போறீங்க எந்தெந்த வார்த்தை கேட்கிறீங்களோ இந்த வார்த்தைகளை ஆலோசனை எடுக்க வேணாம் இந்த வார்த்தையை தேவ வார்த்தையாய் எடுத்து நீங்கள் உடனடியாக கீழ்படிய பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்வார் ஏமான் முடிஞ்சா நான் அப்பப்ப சாட்சி சொல்றேன் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று பாருங்க அடைச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் எங்களுக்கு தனிப்பட்ட வேற வேலை இல்லை எங்களுடைய பிசினஸ் எல்லாமே டவுனாக தான் இருக்குது ஆனாலும் ஒரு நாள் தவிர ஒரு நாள் தவறாம ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் அது எப்படி ஆவியானவரை நம்ம அழைக்கும் பொழுது துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதை அவர் கொடுக்கிறார் எங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டிய பொருளாதாரத்தை அவர் ஆவி அவர் சந்திக்கிறார் ஏமே ஏமே அது எப்படி சந்திச்சார் என்று எங்களுக்கு அறிவிங்களா எங்களுக்கு தெரியாது அற்புதமாய் ஆண்டவர் சந்திக்கிறார் அதிசயமாய் ஆண்டவர் பொருளாதார காரியங்களிலும் சரி சாப்பாட்டு காரியங்களிலும் சரி ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக எங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு உதவிகளை கொடுக்கிறதுனால இன்றைக்கு நாங்கள் போய் மற்றவங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கிற சில ஏழை மக்களுக்கு போய் உதவி செய்யற அளவுக்கு ஆடவர் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய ஆவியானவர் கொடுத்த பலன் ஏமேன் அவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் உங்கள் மேல் ஆவியானவர் என்றால் நீங்கள் பிறரை போய் முதலாவதாக நம்ம முதலாவது வரணும் இன்றைக்கு இந்த காரியத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதமாக இருந்தமுன்னா என்னென்ன காரியம் நடக்கும் அப்படின்னு சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் ஏன் மேம் ஒன்றாவது காரியம் எழுதுறவங்க நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் ஒன்றாவது காரியம் இங்கே பதினாலாவது வசனத்தில் நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள் ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்ட இரண்டாம் அதிகாரம் பதினாலில் நான் வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் நான் அப்புறம் தமிழில் சொல்கிறேன் பட் பீரியர் ஸ்டேடிங் அப் வித் தி இலெவன் ரீஸ் இஸ் வாய்ஸ் அண்ட் சே டு தேன் மேடம் ஜூடியா அன் ஆல் ஹூ டுவாலின் ஜெரூசா Let this be known to you and, and heed my words. என்றார் அவர் பதினாலாவது வசனத்தில் ஒன்றாவது காரி ஒன்றாவது காரி என்ன போடு என்ன எழுதிக்குங்க பேதுரு அவர் தகிரியமாக எல்லாருமே வந்து கூடி நிற்கிறாங்க அநேக பேரு திரவான ஜனங்கள் எல்லாமே பெந்த கோஸ் நாளுக்கு வந்திருக்கிறாங்க பெந்த பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறாங்க எருசலமுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப என்னடா அது பயங்கரமா ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எல்லாருமே இந்த வீட்டுக்கிட்ட போய் நிக்கிறாங்க எல்லாரும் என்னோட மேலாறையில சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உத்து கேட்கிறாங்க கேட்கும் பொழுது அங்க பல பல பாஷைகளை ஏன்னா ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே பல பல பாஷையில் பேசினார்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மாவாலையா சோ அவர்கள் எல்லாருமே அந்நிய பாஷையில பல பல பாஷையில பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் எல்லாமே உத்து கேட்கிறாங்க கீழே இருந்து சத்தம் கேட்குது பயங்கரமான ஒரு சத்தம் அவர்கள் எல்லாமே ஆராதிக்கிறது துதிக்கிறது தேவன அவங்க எல்லாம் சொல்றாங்க இது என்னுடைய பாஷ இது அராமிய பாஷ இது 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 என்னுடைய லட்டின் பாஷ இது என்னுடைய அராப் பாஷ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜனங்கள் வந்து வந்து கூடியிருக்கிற எரிசலம்களுக்கு அன்றைக்கு பண்டிகையை கொண்டாட தேவனை ஆராதிக்க அங்க சோழமனுடைய ஆலயத்துக்கு வந்த அத்தனை பேரும் அந்த இடத்துல கூடியிருந்து சத்தத்தை கேட்க முடியும் சொல்றாங்க இது எங்களுடைய பாஷ இவங்க எப்படி இந்த பாஷையை பேச முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே தகச்சி போய் கீழே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு மேல அறையிலிருந்து புதிய குரல் மத்த பிறருடைய பாசைகளை பேசக்கூடிய அபிஷேகமும் வல்லமையும் அந்த இடத்துல கொடுத்ததை அவர்கள் பரிமித்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல பேருடன் செய்கிறார் என்றால் அந்த ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு துதி எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஜபம் எல்லாம் முடிந்த பிறகு அவர் மேல இருந்து எட்டி பார்த்து அந்த ஜனங்கள் மத்தியில கேட்கிறாரு அந்த ஜனங்கள் மத்தியில நக்கிரிமாய் பேசுகிற காரியம்தான் இது ஒன்றாவது காரியம் பேதுரு அவர் எழுந்திருச்சு நிக்கிறாரா வசதி சொல்கிறது பேதுரு எழுந்திரிச்சு நிக்கிற வேலையில அவரோடு கூட இருந்த மற்றொரு சீசர்கள் பதினொன்று சீசர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து பதினொன்று சீசர்கள் பேதுரோடு சேர்த்து அந்த நாளிலே பதினோரு சீசர்கள் இருந்தாங்க ஏன்னா பன்னெண்டு சீசர்கள் ஒரு ஆள் குறைஞ்சிட்டான்ல சோ இந்த பதினோரு சீசர்கள் இத பேரு எந்திரிச்சு நிற்கும் பொழுது எல்லாருமே சேர்ந்து அவரோட கூட நிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இதுல என்ன தெரியுமா அர்த்தம் இந்த ஒன்றாவது காரியம் என்ன தெரியுமா அர்த்தம் இதுல யூனிட்டி அடங்கி இருக்குது அப்படின்றால் ஒரு மனம் அவர்கள் எல்லாம் ஆவியில ஒரு மனமா இருந்தார்கள் இதோடைய நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில உயரணும்னா வாழ்க்கையில ஒண்ணு பெரிய காரியங்களை சாதிக்கணும்னா என்ன நம்மளுடைய சபைக்கு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்ன திரும்ப நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியம் நம்ம எல்லாருமே ஆவில ஒருமனப்படுகிறோமா அதுதான் முக்கியம் அதுதான் திறவுகோள் நம்ம ஆவில எல்லாருமே ஒருமனப்பட்ட நம்ம அநேக காரியங்களை சாதிக்கலாம் சபை அநேக காரியங்களை சாதிக்க முடியும் தனிப்பட்ட முறையில நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் சாதனை படைக்கலாம் காரணம் என்னவென்றால் நம்ம ஆமில ஒருமன பற்றிருக்கிறோம் அபிஷேகப்பட்ட அத்தனை மனுஷனும் நிரப்பப்பட்ட அத்தனை மனுஷனும் அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் ஒருமித்து ஒருமனமாக இருந்தார்களா இருந்தாலே போதும் உலகத்தை நாம் வெல்லலாம் என்ன நம் உலகத்தை வெல்லலாம் ஏனென்றால் நம் மேல இருக்கிறவர் பெரியவர் நம்மை அற்புதமாய் நிரப்புகிறவன் தேவன் ஏமே நம்ம அற்புதமாய் நிரப்புகிற தேவன் மத்தியில் இருக்கிறார் ஏமே அவருடைய வல்லமை அவருடைய அபிஷேகம் அவருடைய கிரியை எல்லாம் நம்ம மேல இருக்கிறது ஏமே சோ அவர் நிச்சயமாய் நம்மளுக்கு வல்லமையை தருகிறார் இங்கே பேதும் எழுதிச்சு நிற்கும் பொழுது நகிரியுமாய் அங்க என்ன நடக்குது என்றால் அங்க மத்த சீசர்களும் எழுந்துச்சு நிக்கிறாங்க கூட அப்ப பேசுறது பேதுருவா யோவானா இல்ல வேற யாரா அந்த சீசர்கள் யார் தான் கூட தெரியாத அளவுக்கு எல்லாருமே ஒரு மனமாய் மாறினார்கள் இன்றைக்கு இதுதான் சபையில நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சபையில கூட்டம் கூட முடியாது கூட இன்னைக்கு என்னுடைய சபை எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு வீட்டுல நாங்க தான் சபை நடத்துகிறோம் அதனால வீட்டுல நாங்க கூட முடியாது கூட தங்களுடைய சபை ஆட்கள் எல்லாருமே வர முடியாட்டி கூட திறமை நடக்குது அவங்க 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 வீட்டுல போதகரா இருக்கிறாங்க ஏவன் அவங்க அவங்க வீட்டுல ஆராதனை நடத்துறாங்க அவங்க அவங்க வீட்டுல துதி நடத்துறாங்க அவங்க அவங்க வீட்டுல தேவனை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அவங்க வீட்டுல கூட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்களை கூப்பிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம எல்லாருமே ஒரு மனமாய் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஆவியில பலன் அடைவார்கள் ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பிற பல இடத்துக்கு பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பத பாஷை பேசுகிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஒன்றாவது கரு என்ன சொன்ன ஒரு மடம் அவர்கள் எல்லாமே ஒரு மடமாக இருந்தார்கள் இப்போ

அவர் அபிஷேகத்துக்கு பெற்றுக்கொண்டு ஆவியில் நிரப்பப்பட்டு அவர் தேவ ஆவியில் பலப்பட்டு இப்ப ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் ஒரு என்ன சொல்வாங்க ஒரு ஹார்டான ஒரு மெசேஜ் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு மெசேஜ் இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு கடினமான ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் சில நேரத்தில் சில பேர் கடினமான மெசேஜ் கேட்ட பிடிக்காது என்ன இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கடினமா பேசுறாங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீ இல்ல சில காரியங்களை நம்ம சிரிச்சு கொண்டே சொல்லலாம் சில காரியங்களை அழுது கொண்டே சொல்லலாம் சில காரியங்களை கடிதமாய் சொல்ல வேண்டியதா இருக்கும் சோ அதனால இந்த டைம்ல பார்த்தோம் தேவாவியரவர் பேதர் மேல வந்த பிறகு அவர் கடிதமாய் சில காரியங்களை சொல்கிறார் ஒரு காரியம் சொல்கிறார் பி சேவ் ஃப்ரம் திஸ் பர்பஸ் ஜெனரேஷன் அப்படின்னு நாற்பதாவது வசத்தில் நீங்க படிச்சீங்களா உங்களுக்கு தெரியும் நாற்பதுல போட்டிருக்கிறார் பி சேவ் இந்த இது அழிகிற உலகத்தில இருந்து ரச்சிக்கப்படுங்க இந்த அசுத்தமான உலகத்தில் சந்ததியில இருந்து நீங்க ரச்சிக்கப்படுங்க அப்படின்னு சொல்லி போதிக்கிறாரு அந்த வசனத்தை கேட்ட கூட பயங்கரமான அவர் அவர் பேசுகிற அந்த வார்த்தை கட்டினமா இருந்தாலும் கூட அதே நாளில் கவுனிங்க என்ன ஒரு அற்புதம் தெரியுமா தேவனுடைய வார்த்தையை கேட்ட அத்தனை பேரும் மூவாயிரம் பேர் இறக்குரிய மூவாயிரம் பேர் ஒரே நாளில் நாற்பத்தி ஓராவது வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் பார்க்கும்பொழுது அங்க போட்டிருக்கிறது ஒரே நாளில மூவாயிரம் பேரு மூவாயிரம் பேர் அவர்கள் தேவனுக்கு அவர்கள் அவர்கள் இடத்தை கொடுத்தார்கள் அவர்கள் அவர்களோடு கூட சேர்க்கப்பட்டார்கள் இட்ஸ் எப்படி போதிக்கிறோம் எனக்கு போதிக்க தெரியாது ஐயா எனக்கு போதிக்க தெரியாது சொல்லி சொல்றீங்க எனக்கு போதிக்க தெரியாது நீங்க உங்களுடைய கிட்ட சொல்லலாம் எனக்கு போதிக்கத் தெரியாது எனக்கு டீச் பண்ண தெரியாது எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது தேவ ஆவியானவர் உங்கள் மேல இருந்தால் நீங்கள் பெலன் அடைவீர்கள் அந்த பெலனை போதும் சாட்சி சொல்ல அலலுயா அந்த பெலனே போதும் அற்புதம் செய்ய அந்த பெலனை போதும் பிசாசை ஓட்ட இவன் உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை விசுவாசம் நம்பிக்கை தேவன் மேல முழுமையை ஒப்புக் கொடுங்க மூவாயிரம் பேர் அன்றைக்கு ரசிக்கப்பட்டாங்க ஒரே ஒரு வசனத்தை கேட்டு அவர் கடினமாய் பிரிச்சு பண்ணாரு ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஏன்னா சத்தியத்தை சத்தியமாய் பேசினா உண்மையை நடக்கங்க சொன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அதை குறச்சியோ அதை அதை டைல்யூட் பண்ணி அதை அதை தண்ணி ஊத்தி அதை அதை ஒன்றும் இல்லாம ஆக்கி டேஸ்ட் எல்லாமே ஆக்கி நம்ம கொடுத்தோம்னா அது பிரயோஜனம் இல்லை அவனுடைய வார்த்தையே வார்த்தையா பேசுங்க ஆண்டவனுடைய சாட்சிய சாட்சியா சொல்லுங்க நகிரிமா பேசுங்க நகிரிமா சொல்லுங்க இன்றைக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க சொல்ற காரியம் நீங்க வாட்ஸ்ஆப்ல பேசுற காரியமோ வாட்ஸ்ஆப்ல ஷேர் பண்ற காரியமோ ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ற காரியமோ ட்விட்டர்ல ஷேர் பண்ற காரியமோ எல்லாமே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்க ஷேர் பண்ற காரியங்கள் எல்லாமே தன்னை பத்தி இருக்காத படிக்கு கிறிஸ்துவை பத்தி இருக்கட்டும் அதில் உங்களுடைய குரலை போட்டு நீங்க செய்தி சொல்றீங்களோ இல்ல வசனத்தை போட்டு செய்தி சொல்றீங்களோ இல்ல ஏதோ ஒரு கதையை சொல்லி செய்தி சொல்றீங்களோ இயேசுவின் செய்தி பிரபலமாகட்டும் வேண்டும் இவ நாம் பிரபலமா ஆவது முக்கியம் அல்ல இயேசுவை பிரபலப்படுத்துவோம் இயேசுவை பெரிய அவர் தான் பெரியவர் நம்ம எல்லாமே தன்னை தானே தாழ்த்தி அவரை உயர்த்துவோம் சோ நம் தேவனுடைய வார்த்தையை தகிரிமாய் பிரசங்கிப்போம் தகிரிமாய் பிரசங்கிக்க ஆயத்தமாய் இருப்போம் இவன் சொல்லுங்க நான் தகிரியமாய் நான் தகிரியமாய் சொல்லுங்க நான் தகிரியமாய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன் சாட்சி சொல்வேன்

Uh, we say we say, we say Amen. Hallelujah. the Then those who gladly received this word were baptized, and that day about three thousand souls were added to them. Amen. And and they continued steadfastly in the apostles' doctrine.

அவர்கள் பெலோஷப் பண்ண ஆரம்பித்தார்கள் கூடி அவர்கள் ஆரம்பித்தார்கள் எல்லாருமே ஒன்றாய் கூடி அப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் இந்த இடத்துல போடப்பட்டிப் இருந்தது மூன்றாவது காரணம் என்ன பார்க்கணும் என்றால் அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையா கவனிக்க இன்றைக்கு நம்ம சபையில கூட முடியாட்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசுங்க ஐயா அப்படிமா இருக்கீங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா அப்படி முடிந்த அளவுக்கு கூப்பிட்டு பேசுங்க விசி பட முடியாட்டி கூட நீங்க கூப்பிட்டு பேசுறாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் இன்றைக்கு ஒரு சிலர் நாங்க போய் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்க போய் சந்திக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க கட்டி பிடிக்கிறாங்க கண்டுபிடிக்க வேணாம் சொல்றாங்க ஆனா என்ன செய்யுது நம்ம கிறிஸ்தவங்கள்லாம் கண்டுபிடிக்கிற வைத்தியம் தானே அப்ப கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கு உற்சாகம் வருது ஏதோ சோ அப்ப இந்த மெனஸ்டரோட பெலோஷிப் பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு மீட் பண்ண பாருங்க மீட் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல ஃபோன் நச்சோ அடிச்சு பேசுங்க டெக்ஸ்ட் நச்சோ அனுப்புங்க வாட்ஸ்அப் நச்சோ அனுப்புங்க சில இடத்துல நம்ம எல்லாருமே குரூப்ல இருப்போம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும் எதை சொன்னாலும் கண்டுக்கிறதில்ல என்ன போட்டாலும் கண்டுக்கிறதில்ல இல்ல ஒரு பதிலும் போடுறது தான் நிறைய தான் அங்கதான் ஐகான்ஸ் கொடுத்துருக்கிறாருங்களே நீங்க கைச்சா போடலாம் நீங்க நல்லா இருக்குன்னு போடலாம் எல்லா இழிக்கிற மூஞ்சி அங்க போடலாம் எல்லாத்துக்கும் ஒரு இமோஜி இருக்குதுங்க அந்த இமோஜியை கூட பாய்க்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்குது ஏன் பாயிங்க ஃபெலோஷிப் தானே நேரதான் பாக்க முடியல நேராதான் பார்த்து சிரிக்க முடியல நேரதான் பார்த்து கை கொடுக்க முடியல இப்ப இந்த விதத்துல கூட நீங்க பெலோஷிப் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா தான் சொல்றது பெலோஷிப் பண்ணுங்க அதுதான் வசூல் சொல்லுகிறது அவர்கள் அணுதினமும் பெலோஷிப் பண்ணார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி சந்தோஷப்படுத்தினார்கள் பேசிக்கிட்டாங்க அவங்க மற்ற காரியங்களும் பேசினாங்க ஆண்டு பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் அப்ப பிட்டார்கள் போட்டிருக்குது அப்படி அர்த்தம் அவர்கிட்ட இருந்ததை அவர்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கறியாக்கி அவங்கள்ட்ட கொடுங்க இவங்க சாப்பாடாக்கி இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்படிதானே நம்ம வாழ்ந்தோம் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபித்தார்கள் சில இடத்துல நம்ம ஜப விண்ணப்பங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம் பிரேயர் குரூப்ல போடுறோம் சட் குரூப்ல போடுறோம் ஆனா எத்தனை பேர் நம்ம ஜபிக்கிறோம் எத்தனை பேர் நம்ம உபவாசம் எடுக்கிறோம் எத்தனை பேர் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆனாலும் கவனிங்க இந்த ஆதி கிறிஸ்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை டொக்மா தேவனுடைய வார்த்தை அடிப்படை வார்த்தைக்கு தாகமாய் பசியா இருந்தார்கள் அடுத்ததாக கொய் நோனியா அப்படி நோண்டியா அப்படின்னு சொல்லும்பொழுது நோன்யா நோன்யாவுடைய கோயல்ல ஜோன்யா சாப்பாடு இல்லை இது கொய் நோன்யா என்றால் ஃபெலர்ஷிப் நம்ம எல்லாருமே சேர்ந்து கூடி பேசுவது ஐக்கியம் அதை பற்றி தான் சொல்கிறேன் ஐக்கியம் அவர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் பட்ட பெற்று பெற்றுக்கொண்டார்கள் ஐக்கியம் செய்து கொண்டார்கள் அவர்கள் அப்பப்பிட்டார்கள் விட்டார்கள் என எடுத்தார்கள் இன்றைக்கு தனிமட்ட முறையில் எங்களுடைய வீட்டில் சரி எங்களுடைய எங்களுடைய சபை ஆட்கள் வீட்டிலையும் சரி அவங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா கம்யூனியோடு எடுக்கிறாங்க ராபோஜன் எடுக்கிறாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டேன் சொந்தமா ராமோஜனை எடுக்கலாம் தேவனுக்கு மகிமைப்படுத்திட்டு உண்மைத்துவத்தோடு உங்களுக்கு சுகப்படுத்துவார் என்று சோ அவர்கள் எல்லாருமே எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜவ பண்ணி கொள்றாங்க பிரே பண்ணி கொள்றாங்க மற்ற சப விண்ணப்பங்களை செய்யறாங்க அதே போல் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் தேவனுக்கு பசி தாக்கமா இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க உண்மையான எங்கெல்லாமே உண்மையாகவே நீங்க உறவு கொன்றைகளோ ஆவியின் உறவு கொன்றைகளோ அந்த இடத்துல தேவன் அசை வாடுவான் எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் கூடுகிறார்களோ இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த வேலையில எத்தனையோ பேர் இன்றைக்கு இரண்டு மூன்று பேர் எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்ம கூடியிருக்கிறோம் ஆவியில நான் சொன்னல ஆவியின் மண்டலத்தை பிடிச்சிட்டோம் அந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஆவில கூடியிருக்கிறோம் யாரும் இன்னும் பண்ண முடியாது ஒரு கட்டடத்துக்கு கட்டிடத்துக்குள் வர முடியாட்டி கூட இன்றைக்கு ஆவின் மண்டலத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றாய் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறோம் இந்த ஒரு இடத்தில் கூடியிருக்கும் பொழுது வல்லமை உண்டு சுகம் உண்டு விடுதலை உண்டு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்கள் சிலரை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய பேக் பவுன் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் முதுகு பகுதியில் இருக்கிற அந்த வழியை ஆண்டவர் எடுத்து போடுகிறார் அந்த பேக் பவுன் முது பகுதியில் இருக்கிற அந்த முதுகு எலும்பில் இருக்கிற அந்த வழியை ஆண்டவர் சரிபடுத்துகிறார் நேரம் ஆக்குகிறார் உங்களுடைய பாதத்தில் ஒரு சிலருக்கு வழி உண்டு அப்படியே எரிச்சல் உண்டு அந்த எரிச்சலை ஆடினவர் இப்பொழுதே அவருடைய அக்னி எடுத்து போடுகிறார் ஆல்ல லூயா ஏ எங்கே ரெண்டு மூணு பேர் கூடியிருக்குறோமோ அந்த இடத்துல தேவன் சுகப்படுத்துகிறார் அந்த தலையில் நடுவுல உச்சியில் தலை நடுவுல யாருக்கும் சரியாதான் வலி ஆடினவர் இப்பொழுதே உங்களை சுகப்படுத்துகிறார் ஏசுவின் நாமத்தில் சுகமுண்டாகட்டம் ஏய் மே ஹால லூயா பெற்றுக்கொள்ளுங்க தேங்க் யூ ஜெய் சார் தேங்க் யூ லா நாலாவது காரியம் அசை சொல்லுங்கிறது அங்கே பாக்குறோம் அடுத்த ஒரு காரியம் நடக்குது என்ன திரும்ப நடந்துச்சு ஆஃப் காட் தேவனுடைய பயம் அந்த இடத்துல வர வந்துச்சு அங்க பாருங்க அங்க போட்டிருக்குது நாற்பத்தி நாற்பத்தி மூன்றாவது வசனம் இப்ப பாக்கிறோம் நாலாவது காரியம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்துல கேம் அப்பான் எவ்ரி சோல் அண்ட் மெனி ஒண்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்ஸ் அந்த இடத்துல என்ன நடக்குது என்றால் அவர்கள் எல்லாமே நாற்பத்தி மூணாவது வசனத்தை படிச்சு பாருங்க அங்க போட்டிருக்கிறது அவர்களுக்குள் என்ன நடந்தது என்றால் அங்கு அப்போஸ்தலர்களுடைய போதனை மூலியமாக போதகர்களுடைய போதனைகள் மூலியமாக தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சீசர்களுடைய போதனைகள் மூலியமாக அநேக பேர் ஆசீர்வாதம் பெற்றார்கள் பிசாசு ஓட ஆரம்பிச்சிச்சு தேவன் சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சார் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன தெரியுமா பியர் ஆஃப் காட் வாஸ் எஸ்டாப் இன் த ஹார்ட் ஆஃப் எவ்ரி பிலிவா ஏமா தேவ பயம் அவர்களுக்கு அவர்களுக்குள் ஒரு தேவ பயம் உண்டானது அவர்களுக்குள் ஒரு தேவ பயம் உண்டானது ஏன் தேவ பயம் வந்து சினிமா ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தை போகிற இடத்துல எல்லாம் சுகம் உண்டானது அற்புதம் நடந்தது அதிசயங்கள் நடந்தது அந்த இடத்துல பயங்கரமாய் தேவனுடைய அசைவு நடந்தது கர்த்தரே உங்களுடைய அசைவை வரணும் கைகளை உயர்த்தி கொள்ளும் சொல்லுவோம் ஆண்டவரே உங்களுடைய அசைவை நீங்கள் எங்களுடைய வீட்டுக்குள் அனுப்புங்க எங்க வீட்டு எங்களுடைய குடும்பத்தை மத்தியில் அனுப்புங்க எங்களுடைய சபையில் அனுப்புங்க எங்களுடைய வட்டாரத்தில் அனுப்புங்க நீங்க கேட்கறது எல்லாம் கருத்தர் கொடுப்பார் ஹலோயா பிணைக்கு இப்படிதான் ஜெமித்தோம் பிணைக்கு என்ன தெரியுமா ஜெமித்தோம் ஆண்டவரே இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க இந்த இடத்துக்கு நாங்கள் ஜெமிக்கிறோம் ஆண்டவரே பிணைய சுத்திகரியம் இந்த கோவிட் நைன்டீன்ல இருந்து ஆண்டவரே பிணைய சுத்திகரியம் இந்த ஆண்டவரே சோமி இந்த இடத்துல இருந்து சுகம் புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பிணை மாநிலத்தை முழுமையாய் கோவிட்ல இருந்து விடுதலை ஆக்கிட்டார் என்று விசுவாசிக்கிறோம் எத்தனையோ மாசம் ஆயிடுச்சு இப்போ இந்த கோவிட் கேஸே இல்ல அறவே நாங்க கிரீன் சோன் ஆயிட்டோம் கிரீன் சோன் என்ற பட்டத்தை கொடுத்துட்டாங்க இப்ப என்ன தெரியுமா அடுத்தது சபை நடத்த முடியும் சொல்லணும் என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆமே செய்வார் உங்களுக்கும் செய்வார் நீங்கள் கேட்கறது அல்லாத்தி கருத்து கொடுப்பேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாய் செய்வார் அங்க என்ன நடக்குது எங்கே தேவ பயம் வந்ததோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னும் பெரிய காரியங்களை செய்வார் தேவ பயத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க பயம் என்றால் அப்படி திகச்சு போய் நிற்கிறது இல்ல பிசாசுக்கு பார்த்து பயப்படுற மாதிரி இல்ல தேவ பயம் என்றால் அவருக்கு கொடுக்கிற முழு உள்ளத்தையும் அவருக்கு ஒரு பயபக்தி இருக்கணும் அவர் எப்பொழுதுமே நம்மளை கண்காணிக்கிறார் எப்பொழுதுமே நம்மளை பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு தேவ பக்தியும் பயமும் இருக்கணும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க இருக்கிறார் தேவ பயமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கத்து கொடுத்தாலே போதும் அவங்க படிப்பில் உயர்ந்த மகனா மகளா வருவாங்க காரணம் தெரியுமா தேவ பயம் இருந்தாலும் அவங்க எந்த ஊர்ல போய் படிச்சாலும் எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாலும் அவங்க வீட்டிலிருந்து இருந்து படித்தாலும் சரி என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஹோம் ஸ்கூலிங் எல்லாமே வீட்டில் இருந்து தான் படித்தாங்க ஆனால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் ஞானத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் எங்கே தேவ பயத்தை கத்துக் கொடுக்கிறோமோ அங்கே விசுவாசம் கூடும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நான் சுகத்தை பேசுகிறேன் சுகமும் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தேவ பயம் இருக்கட்டும் தேவ பயம் இடத்துல சுகமும் அற்புதமும் இருக்கும் ஐந்தாவது காரியம் சீக்கிரமாய் நம்ம ஃபைவ் ஐந்தாவது காரியம் இங்கே நம்ம பார்க்கிறோம் நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் And they sold their possessions, goods, and divided them among all as anyone had need. So, continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart. இந்த நாப்பத்தி நாள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாள் அவர்கள் ஐந்தாவது ஒன் பிலீவர்ஸ் அண்ட் ஹேட் ஆல் இன் காமன் அவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தார்கள் ஒரு மடமா இருந்தார்கள் ஒன்றாக இருந்தார்கள் ஒன்றாக என்று நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் நீங்களும் எப்படியா இந்த ஆதி சபை ஒன்றாய் இருந்ததோ அதே போல் இன்றைக்கு உங்களுடைய சபை ஒன்றாய் இருக்கட்டும் நீங்கள் ஒன்றா இருங்கள் எப்பொழுதுமே ஆழ்ந்தவருக்குள் ஒன்றாய் இருங்கள் கிறிஸ்துக்குள் ஒன்றாய் இருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருங்கள் ஒன்றாய் இருங்கள் என்று நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆதியின் விசுவாசிகள் அவர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் ஒரே எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா அவங்களுக்கு இருந்தது எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிட்டாங்களாம் எல்லாருமே சரிசமமா அங்க பணக்காரன் இல்ல ஏழை இல்லை எல்லாருமே சரிசமம் ஹை கிளாஸ் இல்ல லோ கிளாஸ் இல்ல அந்த ஜாதி இந்த ஜாதி பேச்சு கிடையாது எல்லாருமே ஒரே கிறிஸ்துவின் ஜாதியாய் தான் இருந்தார்களே ஒளிய வேற எந்த ஒரு காரியமும் அவர்களை பிரிக்கவில்லை என்று வசனம் சொல்கிறது அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் இவர் எல்லாற்றையும் வித்து கூட அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டார்கள் இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற காலம் இது இன்றைக்கு நான் சாப்பிட்டேன் குடும்பம் மட்டும் சாப்பிட்டுச்சா அப்படின்னு பாக்குறது இல்ல குடும்பம் சாப்பிட்டுச்சா மத்த ஃபேமிலி சாப்பிட்டுச்சா அப்படின்னு சிந்திக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சில காரியத்துல இருந்து பிறருக்கு கொடுக்க ஆரம்பிங்க கூப்பிட்டு கேளுங்க பிரதர் உங்களுக்கு எல்லாமே ஓகேயா உங்களுக்கு ஏதாவது தேவைகள் சந்திக்கப்படணுமா கேளுங்க சொல்லுங்க நீங்க எப்ப கேட்கறீங்களோ அதுக்கு வேண்டியதை இதை உங்களுக்கு கேளு கொடுப்பாரு ஏன் எங்க கிட்ட இல்ல நான் கேட்க ஆரம்பிச்சேன் எங்க கிட்ட இல்லதான் ஆனா நான் கேட்கிறேன் ஆண்டவரு பிறரை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கையில வந்து பொருளை கொடுங்க அடுத்த நிமிடமே என்னுடைய ஒரு கூப்பிட்டு சொல்றாரு பசகுமார் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க நான் இத்தனை பேருக்கு ஜாமான் குடுக்கறதுக்கு இருக்கிறேன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்லி ஒரு இடத்துல இருந்து ரெண்டு மூணு இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்து ரெண்டு இடத்துல இருந்து விசேஷமா ரெண்டு இடத்துல இருந்து

யூ ரெடி நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா நல்ல ஒரு சாட்சியா இருக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா ஒரு மனமா இருக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க ஐந்தாவது காரியம் அதுதான் அவர்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தார்களே அதே போல நீங்க ஒன்றாக ஆயத்தமா இருக்கிறீங்களா நீங்க ஆவியில ஒன்றா இருக்க ஒன்றாக இருக்கிறீங்களா இல்ல இருக்க ஆயத்தமா இருக்கிறீங்க இனி இனி நம்ம எப்ப கூட போறோன்னு தெரியாது ஆவியில எப்பொழுதுமே கூடலாம் போன கூடலாம் நீங்க ஜபத்தில் ஒன்றாய் கூடலாம் இன்னைக்கு ஆராதனையில ஒன்றா கூடலாம் இன்னைக்கு அத்தனை பேரையும் இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல நம்ம இப்போ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல ஏதோ டிவி மூலியமாகவோ இல்ல ஃபேஸ்புக் மூலியமாவோ நம்ம இப்ப சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் இந்த வாய்ப்பு கூட நம்ம இடத்துல இருந்து எடுக்கப்படும் அப்ப கூட ஆவியானவர் ஏதாவது ஒரு உதவி செய்வார் என்று நான் நம்புறேன் இப்போ இந்த டைம்ல நீங்க இதை ஜாக்கிரதையாக இதை பயன்படுத்தலைன்னா ஒரு நாள் இது கூட இருக்காம போயிடும் இன்றைக்கு இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் ஆறாவது காரியம் ஒரு ரெண்டே காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன் ஆறாவது காரியம் நாற்பத்தி ஆறாவது வசதம் டெய்லி வித் ஒன் அ இன் த டெம்போ அண்ட் பிரேக்கிங் பிரேக் சிம்பிளி சொல்லுங்கிறது சந்தோஷத்தோடு அவர்கள் எல்லாருமே சாப்பிட்டாங்களாம் சந்தோஷத்தோடு கள்ளி கூர்ந்து அவர்கள் போசித்தார்கள் சாப்பிட்டார்கள் த ஃபுட் எந்த கஷ்டம் போல எங்க மீட் பண்ணாங்க வீட்டுக்கு வீடு தான் மீட் பண்ணாங்க எந்த ஒரு சபையும் இல்ல பெரிய சபை கட்டடம் கிடையாது அன்றைக்கு அவர்கள் எல்லாமே வீடு அவர்கள் சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தி அவர்கள் சாப்பிட்டார்கள் இவன் ஆறாவது காரியம் இவன் த நியூ பிலிவர்ஸ் இட் வாட் அக்கௌண்ட் வித் பாஸ்டர் இந்த டெம்பர் யூனோ அப்பறம் சபையிலும் சேர்ந்தார்கள் வீட்டுக்கு வீடு அவர்கள் செல் குரூப் மாதிரி அவர்கள் ஹவுஸ் பெலோஷிப் இப்படியாக போய் கூடினார்கள் அதாவது கரையும் அவர்கள் கூடினார்கள் புதிய விசுவாசிகளும் சேர்ந்து புதிய விசுவாசிக்கிறவங்க போய் சேர்ந்து எல்லாருமே கூடி அவர்கள் போதனைகளை கேட்க ஆரம்பிச்சாங்க வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க நம்ம தடவை வசனத்தை படிக்கிறோம் இல்ல வசனம் வர்ற வசனங்களை இந்த மாதிரியான பிரிச்சங்க எத்தனை பேர் கேட்கிறோம் எத்தனை பேர் கேட்ட பிறகு நல்லா இருந்தா ஷேர் பண்றோம் ஐயோ நான் எதுக்கு ஷேர் பண்றோம் நான் கேட்டா மாட்ட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க சில பேர் அப்படிதான் நினைக்கிறோம் அப்படி இருக்காதிங்க நல்ல மெசேஜ் ஆனதாலும் சரி நீங்க கேட்டுட்டீங்களா உங்களுக்கு சந்தோஷப்படுத்திருச்சா உங்களுக்கு இந்த ஆசீர்வாதமா இருந்துச்சா பிறருக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்க இதுதாங்க நம்ம இந்த காலத்துல தான் இருக்கிறோம் எது எல்லாமே நீங்க ஷேர் பண்ண முடியுமோ இன்றைக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு நாள் இந்த வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்காது இல்லாத டைம்ல நீங்க என்ன செய்ய போறீங்க இப்ப இருக்கிற டைம்ல இதை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்க என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் சோ ஐ யூ வில்லிங் டு சர்வ் காட் ஒரு மனமாய் ஒரு குடும்பமாய் தேவனை ஆராதிக்க தேவனுக்காய் ஊழியம் செய்ய ஆயத்தமா பத்தி வீட்டு எப்படி ஊழியம் போன் விளையாடுற ஊழியர் விசாரிக்கிறீங்களா அது ஊழியம்தான் ஒருத்தவங்களுக்காக நீங்க உங்க ரூம்ல உட்காந்து ஜமிக்கிறீங்களே அதுவும் ஊழியம்தான் முடி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பி ஆண்டருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள விலப்படுத்துறீங்களே அதுவும் ஊழியம்தான் அத்தனை பேரும் பிறரை வெலப்படுத்துகிறதே ஊழியம்தான் அந்த ஊழியர்களை செய்ய ஆரம்பிப்போம் பல ஊழியர்களுக்கு கர்த்தர் பாதைகளை திறந்து கொடுப்பார் அவன் ஏவன் என்னோட கூட நீங்க சேர்ந்துருக்கிறீங்களா ஏமன் இப்படி தான் ஆண்டவர் இங்கே இந்த டைம்ல கூட லீடர்ஸுங்களை எழுப்ப போறார் ஏவன் தலைவர்களை எழுப்புவார் தலைவர்களை உருவாக்குகிறவர் கருத்தர் நாம் அல்ல மனிதன் அல்ல நம்ம எல்லாேருமே கருவிதான் நாங்கள் எல்லாரும் கருவிதான் எஸ் நான் லீனர்ஷிப் ட்ரெயினிங் நடத்துகிறது தான் ஆனால் நான் ஒரு கருவிதான் ஆனாலும் அதை எழுப்புகிறவர் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறவர் ஆண்டவர்

நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் எல்லோரும் ஏழாவது காரியம் கடைசியாக என்ன செய்தார்கள் எல்லாருமே சேர்ந்து கூடி துதித்தார்களாம் ஆராதித்தார்களாம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு நம்ம சபையில கூட கூட முடியாட்டி கூட சபை கூடுதல் நாட்களை நினைவு கொண்டு அந்தந்த நாளில உங்க உங்களுடைய வீட்டில் கூடுதலே பெரிய விஷயம் நீங்க கூடி தேவனை ஆராதிங்க தேவனை துதிங்க தேவனுக்கு ஸ்தோத்திர வழியை கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுப்பார் இருப்பார் தயவாய் இருப்பார் இருப்பார் ஆண்டவருடைய தயவு எப்பொழுதுமே இருக்கும் அது மட்டுமல்ல பிற இடத்துல இருந்தும் நீங்கள் தயவு பெற்றுக் கொள்வீர்கள் கவர்மெண்ட் இடத்துல இருந்து கூட நம்ம தயவு பெற்றுக் கொள்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் வேணுமா ஜபிங்க ஆண்டவர் தயவு கொடுப்பாரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உங்களுக்கு பிசினஸ்க்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதா ஆண்டவர் தயவு கொடுப்பார் ஆண்டவர் தயவு கொடுப்பார் உங்களுடைய உங்களுடைய அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுதா ஆண்டவர் தயவு கொடுப்பார் உங்களுக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல உங்களுக்கு குக் பண்றதுக்கு பொருள் இல்லையா ஆண்டவர்கிட்ட ஜோபமாட்டுங்க அவரை துதிங்க அவரை ஆராதிங்க அவரை மகிமைப்படுத்துகிற அத்தனை நாவுகளுக்கும் ஆண்டவர் ஒருபோதும் பசி தாகமாய் போடவே மாட்டார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பசிதாகமாக இருக்கிறவன் அவன் வயிற்றை ஆண்டவர் தட்டவே மாட்டார் அடிக்கவே மாட்டார் இவர் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இவர் கர்த்தர் போஷிக்கிறவர் இவர் காகத்தை கொண்டு போஷித்த அதே கடவுள் இன்றைக்கு யார் முடியுமாடாச்சு நம்மளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் போஷிப்பார் நிச்சயமாய் கொடுப்பார் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் இவர் ஆயத்தமாய் இருக்கிறீங்களா நம் தொடர்ந்து தேவனுக்கு மகிமைப்படுத்த முதல் வசனத்தை உங்களுக்கு சொன்ன மறுபடியும் ஆகாத உங்களுக்கு நினைவு மூட்ட ஆசைப்படுகிறேன் தேவ ஆவியானவர் இயேசுவே இதை சொல்கிறாரு இயேசுவை இதை சொல்கிறாரு தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடிவீர்கள் அல்லது கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொள்கிற வேலையில் உங்களுக்கு நான் ஜபைத்து தேவனுடைய பிரசனத்திற்குள் உங்களை நான் உங்களை நான் வைக்க இருக்கிறேன் அவருடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பெந்த கோஸ் நாளின் நிறைவு நாளில இந்த பெந்த பண்டிகை நாட்களில் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் அவருடைய ஆவி நம்ம மேல் இறங்கட்டும் அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இறங்கட்டும் அவருடைய பாதுகாப்பு நம்மளை சுத்தி இருக்கட்டும் அவருடைய

ஓ, இலது இலது காது இயேசுவின் நாமத்தில் ஆண்டு சுகப்படுத்துகிறார் இப்பொழுது ஓ எந்த காதுவே, எந்த காது எந்த இயேசு உங்களுக்கு வழியா இருக்குதோ அந்த இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க ஓ ரி பாக்கா பாபா புலதே சுகப்படுத்துகிறார் ஜீசஸ் உடல் முழுவதுமாய் தேவையான அபிஷேகத்தில் நரம்பு இருக்கட்டும் அவருடைய ஆவினால் நரம்பு இருக்கட்டும் அவருடைய அபிஷேக தாக்குதல் உங்கள் மேலே இறங்கட்டும் அவரை உங்களை பலப்படுத்தட்டும் ஒரே நாளில் மூவா மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட செய்த அதே கடவுள் உங்களையும் ஆசிர்வதித்து உங்கள் மூலியமாய் அணிக ரட்சிக்கப்பட கிருமை தருவார் அப்போ சில அபிஷேகத்தை உங்கள் மேலே அவிழ்த்து விடுகிறார் தேவ ஆவிட வல்லமை உங்கள் மேல் அவிழ்த்து விடுகிறார் பெத்தகோஸ் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கட்டும் பெத்தகோஸ் நாள் முழுமையாய் வந்த பொழுது அப்பொழுது தேவன் அவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருந்தார்கள் ஒரே இடத்துல ஒரே மனமாய் கூடியிருந்தார்கள் இயேசுவி நாமத்தில் ஒரே மனத்தை கட்டளிடுகிறார் ஒரே இடத்துக்குள் ஆவி ரீதிக்குள் ஆவின் ஒரே இடத்துக்குள் வருகிற அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் தேவ ஆவியானவர் நிரப்ப இருக்கிறார் அபிஷேகிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் அவங்களை பலப்படுத்துவார் இயேசுவே ஏ தேங்க் யூ ஜீசஸ் அந்த நூத்தி இருபது பேர் மேல தேவாக்கிடி இறங்கினதே போல இப்பொழுது உங்கள் மேல தேவாக்கிடி இறங்குவதாக தேவ அபிஷேகம் இறங்குவதாக தேவ அற்புதம் நடப்பதாக தேவனுடைய சுகம் உங்கள் மேல வருவதாக எல்லா பிசாசின் கிரிகைகள் அசுத்த ஆவின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளிடுகிறேன் தடைகள் சிந்தையை தாக்குகிற ஆவிகள் துக்கத்தை கொடுக்காமல் தடை பண்ணுகிற பிசாசின் எல்லா கிரிகளையும் முறி அடித்து போடுகிறேன் இயேசுவி நாமத்தில் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை அனுப்பி இவர்களை பலப்படுத்துகிறான் என்னை பலப்படுத்தின கிறிஸ்து உங்களையும் பலப்படுத்துவார் உங்களையும் உற்சாகப்படுத்துவார் நன்றி கர்த்தாவே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் அவருடைய ஆவிகளை தூண்டிவிடட்டும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல் வைக்கிற ஆண்டவர நன்றி கர்த்தாவே சோஸ்திரமாண்டவர் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நீங்கள் தேவனுக்கு கொடுத்து முக்கியத்தை கொடுத்து நீங்கள் உரிமைத்தில ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி இந்த வார்த்தை தொடர்ந்து வாசிங்க அப்போஸ்டல் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அப்போஸ்டல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முழுமையாக வாசிங்க ஆண்டவர் நிச்சயமா உள்ளத்தில் பேசுவார் அற்புதத்தை செய்வார் அடையாளங்களை செய்வார் உங்களை பயன்படுத்துகிற நேரம் வந்துருச்சு இந்த ஏழு காரியங்களை இருக்கிற அற்புதமாக இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக நீங்கள் தேவனுக்கு முக்கியத்தை கொடுத்து ஜபத்திலேயும் அவருடைய ஊழியத்துக்கும் முக்கியத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்தை கொடுங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் கொடுங்க பிறர் கூட ஐக்கியம் கொடுங்க ஆவின் குடும்பத்துக்கு கூட ஓகே இது ஸ்பிரிச்சுவல் ஒன்று இருக்குது அவங்க கூட ஐக்கியம் கொள்ளுங்க போதகர்கள் கூட ஐக்கியம் கொள்ளுங்க உங்களுடைய போதகர்களுக்கு எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க ஓகே சோ இதுதான் என்னுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இது உங்களை பலப்படுத்தி பிறருக்கு ஷேர் பண்ணுங்க பிறரையும் ஆசிர்வதிப்போம் thank you லவ் this time Take care. God bless you.